வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வருகின்ற 11 அரசியல் கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளில் 21 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், 22 பேர் சிறை தண்டனை கைதிகள் என்றும் கூறினார். அரசியலமைப்பின் 34வதின் முதலாவது சிறத்திற்கமைய இறுதி 2 பிரிவுகளிலும் உள்ள கைதிகளுக்கு மாத்திரம் பொது மன்னிப்பு வழங்குதல் தொடர்பில் ஆராயப்படவுள்ளதாக கூறினார். அந்த பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு 11 சிறை கைதிகளை விடுவிப்பதற்காக நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் குழந்தையிடமிருந்து அகற்றப்பட்ட சிறுநீரகம் ஒன்று வைத்தியசாலையின் உறைநிலை குளிர்சாதன பெட்டியில் இருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். குறித்த வைத்தியசாலையில் சிறுநீரக சத்திர சிகிச்சையின் பின்னர் 3 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் கேகலிய ரம்புக்குள நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டார். குழந்தையிடமிருந்து அகற்றப்பட்ட சிறுநீரகம் ஒன்று வைத்தியசாலையின் உறைநிலை குளிர்சாதன பெட்டியில் இருப்பதாக சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எனினும் இது தொடர்பான அறிக்கைகளை நான் சுகாதார அமைச்சரிடம் சமர்ப்பிப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். சமூகத்தின் அனைத்து செய்திகளுக்கும் சொந்தங்களாகிய நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கமைவாக ஷாஜகான் இணைந்து கொண்டு, நான் பல வருடங்களாக கேட்டு வருகின்ற ஊடகம் சமகால நிகழ்வுகளை சரியாக வெளியிடும் ஒரே ஊடகம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோல் உடனுக்குடன் புதிய செய்திகளை வெளியிடுவதன் மூலம் சமூகம் செய்திகளை பார்ப்பதுண்டு மகிழ்ச்சி என்று கதிரவளியிலிருந்து வரதராஜன் கூறியிருக்கின்றார். உங்கள் கருத்திற்கு வரதராஜன் நன்றி. இவ்வாறு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். உங்கள் அனைவரின் கருத்திற்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இவ்வாறு இலங்கையிலிருந்து மாத்திரமல்ல வெளிநாடுகளிலிருந்தும் பல சொந்தங்கள் காமெண்ட்ஸ் பக்கமாக ஆதரவை தருகின்றீர்கள். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவினை தாருங்கள். இதேவேளை கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிறுநீரக சத்திர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிறுவனின் மரணம் தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் காணப்படுவதாகவும், அதற்கான நீதியை கோரியும் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் கொழும்பு உயர் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சேவை உள்ளிட்ட தரப்பினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் 250 முதல் 300 வரையான மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளார் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். புதிய பந்தய மற்றும் ஹேமிங் லெவி சட்டமூல நாட்டில் உள்ள சூதாட்ட விடுதிகளுக்கு ஏற்கனவே உள்ள 4 உரிமங்களை தவிர வரம்பற்ற எண்ணிக்கையிலான உரிமங்களை வழங்க அனுமதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பந்தய மற்றும் ஹேமிங் லெவி சட்டமூலம் மீதான விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரில் 2 சூதாட்ட விடுதிகள் மட்டும் உள்ளன. மலேசியாவில் ஒரேயொரு சூதாட்ட விடுதி மட்டுமே உள்ளது. புதிய பந்தய மற்றும் ஹேமிங் லெவி திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நாட்டில் வரம்பெற்ற சூதாட்ட விடுதிகள் நிறுவப்படும். இது ஒரு தீவிரமான சூழ்நிலை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் வாழ்வெட்டுக் குழு ஒன்று வாழ்வீசி அட்டகாசம் செய்துள்ளதுடன் அதனை தடுக்க சென்ற புலனாய்வுத்துறை உத்தியோகத்தர் மீதும் தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று மாலை வவுனியா வைரவ புளியங்குளம் ஜங்ஸ்டார் விளையாட்டு மைதானம் முன்பாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வவுனியா வைரவ புளியங்குளம் ஜங்ஸ்டர் விளையாட்டு மைதானத்தின் முன்வீதியில் நின்ற சில இளைஞர்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வாள்களுடன் வந்த சிலர் வாள்வீசி தாக்குதல் மேற்கொள்ள முற்பட்டதுடன் சிறிது நேரம் அந்த பகுதியில் வாள்களுடன் நின்று அட்டகாசம் செய்துள்ளனர். இதனால் அந்த வீதியில் பயணித்த தனியார் கல்வி நிலையங்களுக்கு சென்று வந்த மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட பலரும் வீதியோரத்தில் அச்சத்தில் நின்றுள்ளனர். இதன்போது அந்த பகுதிக்கு வந்த புலனாய்வுத்துறை உத்தியோகத்தர் ஒருவர் குறித்த இளைஞர்களை கட்டுப்படுத்த முயன்றுள்ளார். அவர் தான் புலனாய்வுத்துறை என்பதை உறுதிப்படுத்திய போதும் அவர் மீது வாள்வீசி தாக்குதல் மேற்கொள்ள முயற்சித்துள்ளனர். இதன் அடிப்படையில் குறித்த இடத்திற்கு போலீசார் வருகை தந்தபோது வாள்களுடன் நின்றவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இது தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எமக்கான அதிகாரங்கள் எமது கைகளில் தரப்பட்டால் மாத்திரமே எமது பிரச்சினைகளை நாமே தீர்த்துக் கொள்ள முடியும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார்.
அமைச்சரவையில் ஒரு தமிழர் ஒருவர் அமைச்சராக அங்கத்துவம் வகித்தாலும் தமிழர்களின் பிரச்சினைகளை தீர்க்க முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த காரணத்தினாலேயே தமிழர்கள் அதிகார பரவலாக்களை கோருகின்றார்கள். உண்மையில் மீன்பிடித்துறை அமைச்சரிடம் கிழக்கு மாகாணம் தொடர்பாக பல பிரச்சினைகளை முன்வைத்திருந்தாலும் இதுவரையில் வெற்றிக்கான தீர்வு கிடைக்கவில்லை. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மட்டக்களப்பில் அதிகூடிய மீன்பிடி தொழிலாளர்கள் இருக்கின்றனர். எனவே அவர்களது வாழ்வாதார பிரச்சினைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். உரிய துறைக்கு ஒரு தமிழரை அமைச்சராக இருக்கின்றார். எனவே ஒரு அமைச்சரவை அந்தஸ்தை இருந்தும் கூட இதுவரை தீர்வுகள் பெறப்படவில்லை என்பதால் தான் நாங்கள் அதிகார பரவலாக்கம் மூலம் எமக்கான அதிகாரங்களை கோருகின்றோம். எமது கரங்களில் அதிகாரங்கள் தரப்பட்டால் நாமே எமது பிரச்சனைகளை பார்த்துக் கொள்ள முடியும் என்றும் மேலும் தெரிவித்தார். பொய்யான கருத்தை சபையை தவறாக வழிநடத்தக்கூடிய வகையில் அந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன். ஆனபடியினால் நீங்கள் அப்படியான தொடர்ந்து அந்த பிரச்சனை இருக்குமா இருந்தால் நான் இனிமேல் இந்த மாத கடைசியில் அங்கால வர இருக்கிறேன். அப்போ உங்களை கூப்பிட்டு கதை கேட்க நீங்கள் அதை சொல்லுங்க. தேங்க்யூ. அமைச்சர் அவர்களே, இந்த நான் எந்த ஒரு பொய்யும் சொல்லவில்லை. மட்டக்களப்பு மாவட்டம் வந்து அதிகூடிய அளவு மீன்பிடி துறையை நம்பி வாழும் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வரும் பொழுது இவர்களைக்கு சார்ந்த ஒரு சிலரை மட்டும் சந்தித்து பேசிவிட்டு போவார்கள். உண்மையிலே இது வடமாகாணத்தை யாழ்ப்பாணத்திலே வந்த வேலையும் செய்யலை. இதுக்குள்ளே பிடிபி கட்சிக்கு மட்டக்களப்பில் ஒரு காரியாலயம் அமைத்து ஒரு ஊழல் மோசடியில் ஈடுபட்டு அந்த காரியாலயத்துக்கு பொறுப்பாக விட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த நான் பெயர் குறிப்பிடவில்லை. கௌரவ சார் தலைமை தாங்க உறுப்பினர், நான் பெயர் குறிப்பிடவில்லை. உண்மையிலே என்னுடைய நேரத்தை நான் சொல்ல வந்தபடியும் ஏன் அதிகார பகிர்வு முக்கியம் என்றது. ஒரு கேபினட் அமைச்சர் இருந்து கூட மீன்பிடி துறை என்ற அந்த சப்ஜெக்டுக்கு ஒரு கேபினட் அமைச்சர் ஒரு தலைவராக இருந்து கூட ஒரு அமைச்சராக இருந்து கூட தமிழர் ஒருவர் அமைச்சராக இருந்து கூட எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில் அவர் இருக்கிறார். அதனால தான் நாங்கள் சொல்றோம், எங்களுடைய அதிகாரங்களை எங்களுடைய கையிலே தாருங்கள், நாங்களே எங்களை பிரச்சனையை பார்க்கிறோம். ஊழல் மோசடி ஈடுபடுறதுக்கு மட்டுமே இவருடைய செயல்பாடு இருக்கின்றது. ஒரு பொறுப்பான அமைச்சராக அவர் வந்து பொறுமையாக இருந்தால் நல்ல. கடந்த வாரம் 13 திருத்தத்தினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான கட்சிகளின் யோசனைகளை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கட்சித் தலைவர்களிடம் கோரப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு எழுத்து மூலம் நேற்று கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் பொதுச் செயலாளர் செல்வராசா கயேந்திரன் அவர்களும் ஒப்பமிட்டு கடிதம் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. 13 திருத்தம் இனப்பிரச்சினை தீர்வின் தொடக்க புள்ளியாகவோ இறுதி தீர்வாகவோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவுபடுத்தி 1987 ஆண்டிலேயே தமிழர் தரப்புகளால் 13 திருத்தம் நிராகரிக்கப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டி வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி அரசியல் ஜாப்பின் மூலம் மட்டுமே 75 வருடகாலம் பொறியோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்பதை தெளிவுபடுத்தி கடிதம் எழுதப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசமைப்பின் 13 திருத்தச் சட்டம் மற்றும் அதிகார பகிர்வின் அவசியம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று ஆற்றிய விசேட உரையை முழுமையாக கேட்டேன். ஆனால் அவரின் உரை தொடர்பில் அவசரப்பட்டு பதிலளிக்க விரும்பவில்லை. உரிய நேரத்தில் பதில் வழங்குவேன் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவருமான இரா சம்பந்தன் தெரிவித்தார். ஜனாதிபதியின் இந்த உரை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தனிடம் வினவிய போது இவ்வாறு தெரிவித்தார். அரசமைப்பின் 13 திருத்தச் சட்டம் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பில் எமது உறுதியான நிலைப்பாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்திற்கு பின்னர் அவர் தலைமையில் நடைபெற்ற சர்வகட்சி கூட்டத்திலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாம் எழுதிய கடிதத்திலும் தெளிவாக தெரிவித்துள்ளோம். இந்நிலையில் 13 திருத்தச் சட்டம் மற்றும் அதிகார பகிர்வின் அவசியம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ஆற்றிய விசேட உரையை முழுமையாக கேட்டேன். ஆனால் அவரின் உரை தொடர்பில் அவசரப்பட்டு பதிலளிக்க விரும்பவில்லை என்றும் உரிய நேரத்தில் பதில் வழங்குவதாகவும் குறிப்பிட்டார். மினவாங்குடையில் காணாமல் போன 25 வயதுடைய இளைஞரை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். குறித்த இளைஞன் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மினவாங்குடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கலகோட பிரதேசத்தில் காணாமல் போனதாக கூறப்படும் 25 வயதுடைய இளைஞரை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். காணாமல் போன இளைஞரின் தாயார் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மினவாங்குடை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் இளைஞர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் 0711 81612 அல்லது 0312 9252 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளது.
எதிர்வரும் 2048 ஆண்டளவில் பொது பயணிகள் போக்குவரத்து சேவையில் மின்சார பேருந்துகளை இணைக்க எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பூர்வாங்க நடவடிக்கைகள் அடுத்த சில மாதங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். இலங்கையின் பொது போக்குவரத்துறையில் நீண்டகாலமாக நிலவுகின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கி தேசிய போக்குவரத்து கொள்கை மற்றும் இலத்திரனியல் பயணச்சீட்டுகளை அறிமுகப்படுத்துவதற்கும் திட்டமிட்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசத்துறை கீரிமலை பகுதியில் நீண்ட பல வருடங்களாக இயங்காமல் உள்ள சீமெந்து தொழிற்சாலையிலிருந்து இரும்பு திருட்டு இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இடம்பெறும் இரும்பு திருட்டுடன் தற்போதைய அரசில் ராஜாங்க அமைச்சராக பதவி வகிக்கின்ற சாமரசம்பத் தசாநாயக்காவிற்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நேற்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சீமெந்து கூட்டு தாமரத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிலர் பிரேரா மற்றும் முன்னாள் தலைவர் காமினி ஏகநாயக்க ஆகியோரினால் ராஜாங்க அமைச்சருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாவட்டத்தின் மொரட்டுவ பிரதேசத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அதிகளவான தொழுநோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட தேசிய வைத்தியசாலையின் மத்திய தொழுநோய் சிகிச்சை நிலையத்தின் பிரதம வைத்திய அதிகாரி சனத் தீபக்க இதனை தெரிவித்தார். கொழும்பு மாவட்டத்தில் இதுவரையில் 127 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட மொரட்டுவை சுகாதார வைத்திய அதிகாரி மஞ்சுள திலகரட்ன மொரட்டுவை பிரதேச செயலக பிரிவில் வருடாந்தம் சுமார் 120 தொழுநோய்கள் பதிவாகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் மொரட்டுவையில் 51 தொழுநோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் அவர்களில் 14 வயதுக்கு உட்பட்ட 8 சிறுவர்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காலநிலை பாதிப்புக்குள்ளான நாடுகளில் இலங்கை 3 இடத்தில் உள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அதுபோன்று காலநிலை மாற்றம் என்ற விடயம் இன்று உலகளாவிய ரீதியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. இன்றும் கூட பத்திரிகைகளை வெளியிட்டிருந்தேன், இன்னும் 4 நாட்களுக்குள் மழை கிடைத்தால் சரி, இல்லை என்றால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வறட்சி நிலவும் என்று. ஆனால் இப்பொழுது இன்று பின்னேரம் அதாவது 4 மணியிலிருந்து 5:30 வரைக்கும் மாங்குளத்தை மையப்படுத்தி 21 சதுர கிலோமீட்டர் பிரதேசத்துக்கு மழை கிடைத்திருக்கின்றது. ஆகவே ஏனைய பிரதேசங்களுக்கும் நாளை அல்லது நாளை மறு தினமும் மழை கிடைக்கும். இந்த மழை இல்லாவிட்டால் இன்னொரு மழை எங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 28 தேதிக்குத்தான் பிறகு கிடைக்கும். ஏற்கனவே ஒரு வறட்சியான சூழ்நிலை அல்லது வறட்சியான வானிலை காரணமாக பல்வேறுபட்ட பாதிப்புகள் எதிர்கொள்கின்ற நாம் தொடர்ச்சியான வளர்ச்சி காரணமாக பல்வேறுபட்ட நெருக்கடிகள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இன்று கிடைத்திருக்கின்ற மழை ஓரளவுக்காவது ஆறுதலை தரும். ஆக இந்த காலநிலை மாற்றம் என்பது ஆரம்ப காலங்களில் ஒரு அறிவியல் சார்ந்த விவாதமாக இருந்த சூழ்நிலையில் இன்று எங்களுடைய வாசலில் வந்திருக்கின்ற பிரச்சனை. மிக முக்கியமாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் உள்ளது ஒரு காலநிலை மாற்றத்துக்கான பன்னாட்டு அரச குழு என்ற அமைப்பு தான் உலகளாவிய ரீதியிலே காலநிலை மாற்றத்துக்கான மிகப்பெரிய அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பினுடைய அறிக்கையின் பிரகாரம் இலங்கை உலகளாவிய ரீதியில் காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளில் 3 இடத்தில் இருக்கின்றது 2022 ஆண்டு. அந்த இலங்கைக்குள் வடக்கு மாகாணம் 1 இடத்தில் இருக்கின்றது. மலைவீழ்ச்சி மாறுதலும் சரி அல்லது வெப்பநிலை அதிகரித்த ஆவியாக்கம் போன்ற பல்வேறு காரணங்களால் வடக்கு மாகாணம் அதிகளவு பாதிப்பு எதிர்கொள்கின்றது. இந்த காலநிலை மாற்றம் என்பது நாங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிவியல் என்ற அடிப்படையில் அதனை இலகுவாக எளிய தமிழில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இந்த காலநிலை மாற்றம் என்று. மாத்தளை கண்டி புகிர்ந்த பாதையின் ஒரு பகுதி எதிர்வரும் 18 தேதி நள்ளிரவு முதல் 4 நாட்களுக்கு மூடப்படும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டிக்கும் கடுகஸ்தோட்டைக்கும் இடையிலான புகிர்ந்த பாதையின் பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 21 தேதி அதிகாலை 4 மணிக்கு பின்னர் ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இத்தாலியின் லம்பேடுசா தீவில் புலம்பெயர் படகு விபத்திற்கு உள்ளானதில் 41 பயணிகள் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துனிஷியாவிலிருந்து இத்தாலியை நோக்கி பயணித்த படகில் பயணித்த புலம்பெயர் பயணிகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்தில் உயிருடன் மீட்கப்பட்ட 4 பேர் வழங்கிய தகவல்களுக்கு அமைய உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை அந்த நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் உயிருடன் தப்பியவர்களில் 3 ஆண்கள் மற்றும் 1 பெண்கள் உள்ளடங்குகின்றார்கள். மேலும் மூழ்கிய படகில் 3 குழந்தைகள் உட்பட 45 பேர் சென்றதாக மீட்பு பணியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர்.
பிரான்சில் விடுமுறை விடுதியொன்றில் ஏற்பட்ட பாரிய தீயினால் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜெர்மன் எல்லையிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வின்ஸ்டன்ஹெய்ம் நகரில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த விடுதி பகுதியே தீப்பற்றியுள்ளது. மேலும் குறித்த தீ விபத்தில் இதுவரையில் 9 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டதாகவும் மேலும் இதுவரை காணவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காணாமல் போனவர்களும் உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.